இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரியனார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே காலை நேரங்களில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது 9 முறை, அதாவது சூரியனை பார்த்து 9 முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை உச்சரிப்பது நல்லது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் கடுமையாக இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் பகவீட்டில் இருந்தார் அப்படின்னாலோ, அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சூரிய பகவானுடைய அந்த பிரச்சனையிலிருந்து சூரிய பகவானுடைய கடுமையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய கோயிலுக்கு, அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் சூரியனார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த சூரியனார் கோயிலிலிருந்து சூரிய நமஸ்காரம், அதாவது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது இன்னும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சூரியனார் கோயிலில் இந்த மாதிரியான வழிபாடு நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே சூரியனார் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வாங்கி பிரசாதத்தை வாங்கி ஒரு 9 பேருக்கோ அல்லது 11 பேருக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது அதை விட சிறப்பாகவும் உன்னதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவானதாகவும் அமையும். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.